நாகை மாவட்டம் சிங்கமங்கலம் கிராமத்தில் கணக்கில் வராத 4 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து கீழ்வேளூர் வட்ட வழங்கல் அலுவலர் இளமதி சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சந்திரா என்பவரது வீட்டில் கணக்கில் வராத 71 அரிசி மூட்டைகள் மட்கி போன நிலையிலும் 14 அரிசி மூட்டைகள் நல்ல நிலையிலும் இருப்பது தெரிய வந்தது. மேலும் அதனுடன் துவரை பருப்பு கோதுமை ஆகியவையும் உடனிருந்தது. அதனைத் தொடர்ந்து பதுக்கி வைத்திருந்த ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடலூர் குப்பன்குளம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் சாலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள 7 வீடுகளை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் அப்புறப்படுத்த உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நீண்ட தாமதத்திற்கு பின்னர் இன்று மாநகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்பு வீடுகளை அப்புறப்படுத்த முயன்ற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் அப்பகுதி வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவி வருகின்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சமுத்திரப்பட்டியைச் சேர்ந்தவர் அழகப்பன். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவர் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பேசி முடித்த நிலத்திற்கு பத்திரப்பதிவு செய்யாமல் அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்நிறுவனத்தைச் சேர்ந்த கண்ணன், முத்தையா, வீரப்பன், மருது ஆகிய நால்வரும் சேர்ந்து அழகப்பனை காரில் கடத்தி சென்றுள்ளனர். இது தொடர்பாக அழகப்பனின் உறவினர் ராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் நத்தம் போலீசார் துரிதமாக செயல்பட்டு சாணார்பட்டி காவல் நிலையம் அருகே காரை மடக்கி பிடித்து அதிலிருந்து அழகப்பனை மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐயப்ப பக்தர்கள், வேன் ஓட்டுநர் உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் சிக்கிய ஐயப்ப பக்தர்கள் சின்ன காஞ்சிபுரத்தினை சேர்ந்தவர்கள் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள மாதாபட்டினம் சர்வுண சத்திய வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் கோரிக்கைப்படி திமுக தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவ பத்மநாதன் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து 110,000 ரூபாய் மதிப்பிலான சூரிய மின்சக்தி உபகரணங்களை பள்ளிக்கு வழங்கி இன்று திறந்து வைத்தார். திறப்பு விழாவின் போது மாணவர்கள் மத்தியில் உரையாடிய அவர், மாணவ மாணவிகளின் எண்ணமும் செயலும் எதிர்கால வரலாற்றில் தங்களுடைய பெயரை பதிவு செய்கின்ற வகையில் இருக்க வேண்டும் என அவர் அறிவுரை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் பர்க்கை ஊராட்சியைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கும் கொலை வழக்கில் கைதான வாலிபர் ஒருவரின் மனைவிக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் கண்ணன் கஞ்சா போதைக்கு அடிமையாகி தினமும் அந்த பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து அப்பெண் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கண்ணனை அழைத்து சென்றனர். அப்போது திடீரென கத்தியால் தனது கழுத்தை அறுத்துக் கொண்டு கண்ணன் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்ட போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி அம்பேத்கர் சிலை அருகே நகரச் செயலாளர் பாபு தலைமையில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியின் போது நீட் தேர்வை தடை செய்ய ஒரு ரகசியம் உள்ளதாகவும் அந்த ரகசியம் தலைவருக்குத்தான் தெரியும் என்று கூறினார். அதன் அடிப்படையில் நீட் தேர்வை நிறுத்த முடியுமா என்று கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரம்பலூரில் அதிமுக நகர கழகத்தின் சார்பில் தற்போது நடைமுறையில் இருக்கும் சொத்து வரி, மின்கட்டணம், பால் ஆகியவற்றின் விலைவாசி உள்ளிட்டவைகளை உயர்த்தியுள்ளதை கண்டித்து நகர செயலாளர் ராஜபூபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அவைத்தலைவர் அருணாச்சலம் கலந்து கொண்டு விலைவாசியை எதிர்த்து கண்டன உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடந்த 2011 தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மேலூரில் ஒரு கோவிலில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க. அழகிரி மற்றும் திமுக நிர்வாகிகள் பணப்பட்டுவாடா செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அப்போதைய மேலூர் பகுதி தாசில்தாரும் தேர்தல் பொறுப்பாளருமான காளிமுத்து அதிகாரிகளுடன் அங்கே சென்றார். அப்போது மு க. அழகிரி தரப்பினர் தாசில்தார் தன்னை தாக்கியதாக காளிமுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று விசாரணைக்காக நேரில் தனது ஆதரவாளர்களோடு முன்னாள் மத்திய அமைச்சர் மு க. அழகிரி ஆஜரானார். கரூர் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணையின் இணைச் செயலாளராக இருப்பவர் சிவராஜ். இவர் நேற்று மாயமான நிலையில் மீண்டும் காயத்தோடு மீட்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுகவினர்
கரூர் முனியப்பன் கோவில் பகுதியில் கோவை சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சிவராஜை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தகவல் அறிந்த கரூர் நகர துணை காவல் கண்காணிப்பாளர் தேவராஜ் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அதிமுகவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள 3 நட்சத்திர விடுதியுடன் கூடிய உணவகத்தில் நெல்லையின் பிரபல பேக்கரி நிறுவனமான ஆரியாஸ் நிறுவனத்தின் முப்பெரும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் உலக அளவில் தங்கத்திலான மிகப்பெரிய சாக்லேட் பார், தங்கத்திலான மிகப்பெரிய பிளம் கேக் மற்றும் உலக அளவில் மிக விலை உயர்ந்த தங்கத்திலான தோசை ஆகியவை தயாரித்து காட்சிப்படுத்தப்பட்டது. இதனை அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் சார்பில் வந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து உலக சாதனை அங்கீகரித்து அந்த முயற்சிக்கான சான்றிதழ்கள் மற்றும் கேடயத்தினை ஆரியாஸ் நிறுவன உரிமையாளரிடம் வழங்கினர். சேலம் பஞ்சம் தாங்கி ஏரி பகுதியைச் சேர்ந்த கண்ணன் கிச்சிபாளையம் அருகே உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு குடும்ப பிரச்சினை காரணமாக அவரது மனைவி சித்ரா தனது 3 குழந்தைகளோடு கண்ணனை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு மது போதையில் குழந்தைகளை பார்ப்பதற்காக சித்ரா வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது மருமனவர்கள் சிலர் கண்ணனை கல்லால் தாக்கி கொலை செய்துள்ளது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானம் செங்கம் கோட்டம் சார்பில் தேசிய மின் சிக்கன வார விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை செங்கம் செயற்பொறியாளர் எல் கே சங்கரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசத்தின் நலன் கருதி தேசிய மின் சிக்கன வார விழிப்புணர்வு பேரணியில் செங்கம் கோட்டத்திற்குட்பட்ட மின் அலுவலக பணியாளர்கள், அனைத்து துறை அலுவலர்கள், பொதுமக்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின் சிக்கனம் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி சென்றனர். தேனி பொம்மையகவுண்டன்பட்டி சாலை பிள்ளையார் கோவில் முன்பாக தேனி போக்குவரத்து காவல்துறை மற்றும் அமைதி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் தலைக்கவசம் விழிப்புணர்வு 2-வீலர் பேரணியை தேனி டிஎஸ்பி பார்த்திபன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணி பொம்மைப்பட்டி சாலை பிள்ளையார் கோவிலில் துவங்கி நேரு சிலை வழியாக சென்று மதுரை ரோட்டில் உள்ள வங்களாமேட்டில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் 30க்கும் மேற்பட்ட 2-வீலர்கள் தலைக்கவசங்கள் அணிந்தும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் தாராபுரம் 60வது வார்டில் உள்ள அரசு பள்ளிகளின் மேம்பாட்டு பணிக்காக 2,40,000 ரூபாய் தொகை மற்றும் தேவையான உபகரணங்களை வழங்கினார். மேலும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை முன்பு இணைந்து கொண்டனர். மேலும் டாஸ்மாக் குடிநோயால் கணவனை இழந்து வாடும் 45 இளம் தாய்மார்களின் குழந்தைகளின் கல்வி உதவித் தொகையாக 3,000 வீதம் என 45 பேருக்கு வழங்கினார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழிசை என்ற பெயர் வைத்துக் கொண்டு புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தை புகுத்தி தமிழ் மொழியை அழிக்கும் வேலையை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்வதாக நாராயணசாமி குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக மற்றும் NR காங்கிரஸ் கொள்கையில் உறுதியாக இல்லை, கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட்டணியில் நிலைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இந்த வருடத்திற்கான கரும்பு அறவை துவங்கும் பணி நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன், அவரது ஆதரவாளர்களும் இதேபோல முன்னாள் அமைச்சரும் திமுக தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளருமான பழனியப்பன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் என இரு தரப்பும் ஒரே சமயத்தில் கரும்பு அறவையை துவக்கி வைக்க ஆரம்பித்தனர். யார் முதலில் அறவையை துவக்கி வைப்பது என்பதில் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டத்தை இணைக்கும் காஞ்சிபுரம் அருகில் உள்ள பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தரைப்பாலத்தில் மேல் பாலாற்றில் வெள்ளநீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் பெரும்பாக்கத்திலிருந்து வட இழுப்பு, பிரம்மதேசம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 25 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆபத்தான முறையில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். இதன் காரணமாக உயர்மட்ட பாலம் ஒன்றை அமைத்து தர வேண்டி அரசுக்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் இளங்கடை பகுதியில் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பனை செய்த இளைஞர்களை கண்டித்த அப்துல் ரஹ்மானை தாக்கிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் போதைப் பொருள் விற்பனையை தடை செய்யவும் வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி 200க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாகூர் நாகப்பட்டினம் நகர அதிமுக சார்பில் நாகை அவுரித்திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சொத்துவரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு உள்ளிட்டவைகளை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் ஆசைமணி, நாகை நகர செயலாளர் தங்க கதிரவன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே கிறிஸ்து லூதரன் பேராலயத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ஆலய கட்டிட கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் போதகர் மில்டன் அருள்ராஜ், போதகர் சுகுமார் ஆகியோர் இணைந்து கிறிஸ்து லூதரன் பேராலய கட்டிடத்தை திறந்து வைத்தனர். இந்த விழாவிற்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள், 50க்கும் மேற்பட்ட போதகர்கள், சபை ஊழியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் திரண்டு பங்கேற்றனர்.